வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஒய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, இப்போ நாம் அதாவது மனித வாழ்க்கையில் இரண்டு அடிப்படையான விஷயங்களாகிய ஒன்று உடல், இன்னொன்று மனம். இது இரண்டும் தான் வாழ்வதற்கு உரிய இரண்டு முக்கியமான விஷயங்கள். இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டு வாழ்வது எது என்று சொன்னால் ஆன்மாவாகிய உயிர். இப்போது அதில் முதல் பகுதியாகிய உடல் என்பதை சார்ந்த ஜீரணம் என்பதை நாம் நிறைய பகுதிகளில் பார்த்துவிட்டோம். இப்போது மனம் என்ற அடிப்படையில், சீர் அகம் என்ற அடிப்படையில் நாம் சிந்தனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் காரணம் ஜீரணம் என்று நாம் புரிந்து கொண்டோம். அதில் தவறு ஏற்படுவதற்கு, தவறு செய்வதற்கு எது காரணம் என்பதை பார்த்தால் அதற்கு காரணம் நமது மனம்தான் என்பது இப்பொழுது நாம் விளங்கி கொள்ள முடிகிறது. அப்போ இந்த உடலில் தானாக எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்து விடாது, நடந்து விடாது. இந்த வெறும் உடல் என்று எடுத்துக்கொண்டால் அந்த உடலினுடைய அறிவு அந்த இயற்கையின் சீரமைப்பிலே சீராக இயங்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அப்போ அது அதனுடைய இயக்க சீர்மை கெடுவதற்கு காரணம் மனம். அப்போ அந்த மனம் சீர்கேடு அடையும் போது அங்கு உடலில் நடக்கக்கூடிய அந்த ஜீரணம் பாதிக்கப்பட்டு அனைத்து நோதிகளும் வந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த மனதை சீர்படுத்தி அடுத்து அந்த வாழும் முறையை சீர்படுத்தி உடலாலும் மனதாலும் துன்பமின்றி வாழக்கூடியது தான் நமது நோக்கம். அதற்குத்தான் மனவளக்கலை, இந்த பயிற்சிகள் எல்லாம். சரி, இப்போ இதில் மனதை சீர் அமைப்பதற்காக நாம் சென்ற பகுதியில் என்ன பார்த்தோம்னா, இந்த மனம் என்பது உயிரின் படர்க்கை நிலையாக மலர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உயிர் மூலாதாரம் என்ற இடத்தில் இருந்து இயங்கும்போது அது புலன் வயப்பட்டு இயங்குகிறது என்று பார்த்தோம். அப்போ என்ன பண்ணினாங்க மகர்ஷி? அதை புலன் கடந்த ஆறாவது மையத்தில் கொண்டு வந்து அங்கிருந்து இயங்கச் செய்யக்கூடிய தீட்சையை ஆக்கினை தீட்சை என்று கொடுத்தார்கள் என்பதை போன பகுதியிலே நாம் விரிவாக உணர்ந்து கொண்டோம். அப்போது அந்த ஐந்து புலன் மையங்களை தாண்டி விட்டோம். அப்போ என்னாச்சு? அதை கடந்து விட்டோம். அப்போ கடந்து அங்கு நிற்கும் பொழுது புலன் கடந்த நிலையில் அறிவு அங்கு சிந்திக்க தோன்றுகிறது. அப்போது அதனால் இந்த புலன் வழி செல்லக்கூடிய அந்த பயணத்தை விட்டுவிடுமா இந்த மனம்? அப்படி அல்ல. அந்த புலன் வழி வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்வதற்காக ஆக்கினை தவம் என்பது இல்லை. அதான் மகரிஷி அவர்கள் எதையும் துறந்து வாழ்வது என்பது துறவு ஆகாது என்று சொல்வார்கள். அப்போ துறவு அப்படிங்கிறது வந்து தேவையின் அளவில் உறவு, அதிலிருந்து ஒரு விடுதலை, டிட்டாச்மெண்ட், தட் இஸ் துறவு, அதுதான் துறவு. அப்போ அந்த ஒரு நிலைக்கு வருவதற்குத்தான் ஆக்கினைத்தவம். அப்போ ஆக்கினைத்தவம் செய்ய 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 மனம் ஆல்ஃபா அலைச்சுழல் நிலைக்கு வருகிறது. சரி, அப்போ வரும்போது இந்த புலன் உணர்வுகளில் ஒரு அளவோடு
நிறுத்தி கொள்ளக்கூடிய மனோதைரியம் வந்துவிடும். சரி, மனதுக்கு தைரியம் வந்து விட்டது. ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போது மனம் ஒரு செயலை செய்வதற்காக எண்ணுகிறது, அது செயலாக மாறுகிறது, அந்த செயலை புலன்கள் மூலமாக இந்த உடல் உறுப்புகளின் மூலமாக நாம் செய்கின்றோம். சரி, இப்போது அவ்வாறு செய்யும் பொழுது இந்த புலன்கள் இருக்கிறது அல்லவா, இந்த புலன்கள் மூலமாகத்தானே அந்த செயலை செய்தோம். அப்போ என்னாகிறது, அந்த ஒரு செயல் என்பது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது எங்கெங்கெல்லாம் பதிகிறது என்று மகரிஷி சொல்வார்கள். உடலிலே பதிகிறது, உயிரிலே பதிகிறது, ஜீவகாந்தத்தில் பதிகிறது, மூளையிலே பதிகிறது, கருமையத்தில் பதிகிறது, வாழ்காந்தத்தில் பதிகிறது, இத்தனை இடத்துல பதியுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ உடலிலே பதிகிறது அல்லவா, அப்போ உடல் செல்களில் பதிகிறது அல்லவா, அப்போ என்ன ஆகிறது, அந்த உடலில் பதிகிற பதிவு உடலில் அதிகமாக பதியுமா அல்லது அந்த புலனில் அதிகமாக பதியுமான்னு கேட்டால், அந்த புலன் வழியாகத்தானே நாம் இந்த புறப்பொருள்களோடு தொடர்பு கொள்கிறோம். அப்போ இந்த உடலில் ஏற்படக்கூடிய பதிவுகள் என்று சொல்கிறோமே, அந்த பதிவுகளில் அதிகமான ஒரு டென்சிட்டி, அடர்த்தி அதிகமான ஒரு பதிவுகள் எங்கு இருக்கும் என்று ஒரு ஆழ்ந்து சிந்தனை செய்து பார்த்தால், அது நமது ஐந்து புலன்களில் அதிகமாக இருக்கும் என்றுதான் நாம் சிந்திக்க தோன்றுகிறது. ஏன், இப்போது உதாரணமாக நாக்கின் வழியாக நாம் சுவைக்கின்றோம், சாப்பிடுகின்றோம். அந்த சாப்பாடு உடல் முழுவதும் அது பயணித்து கழிவுகளாக வெளியேறினாலும், அந்த சுவை என்ற ஒரு அந்த உணர்வில் அந்த மனம் உணர்ந்து மயங்கி இருப்பது நாக்கில் தான். அப்போ அந்த நாக்கில் தான் என்னாகுது, அங்கு அந்த அனுபவத்தினுடைய பதிவு அங்கு இருக்கிறது. அந்த பதிவு அங்கேயும் இருக்கும், மற்ற இடங்களையும் இருக்கும் என்றாலும் அந்த நாக்கில் அதிகமாக அந்த பதிவு இருக்கிறது. அதேபோல் கேட்கும் ஒலியில் பாடல் கேட்கிறோம், காதுகளில் அந்த பதிவுகள் அதிகம். அப்போது ஒவ்வொரு புலனின் மூலமாக நாம் வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகளாக எவ்வளவு அனுபவங்களை பெற்றிருக்கிறோமோ அத்தனை அனுபவங்களும் அந்த புலன்களில் பதிவாக இருக்கிறது. இப்போ என்னாச்சு, மனம் ஆல்பா நிலையில் பழகி பழகி ஆக்கினை தவம் ஏற்றி 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 என்ன பண்ணுது, அந்த புலன் வழியாக பொருள்களோடு தொடர்பு கொண்டாலும் அது அந்த தேவையின் அளவு முடிந்தவுடன் அதிலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு முயற்சிக்கு வருகிறது. மனம் அந்த முயற்சிக்கு வருகிறது, மனம் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தயாராகி விடுகிறது. ஆனால் தேவையை மீறி நாம் அனுபவம் செய்து 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 வைத்த அந்த அனுபவ பதிவுகள் எங்கு இருக்கிறது என்று கேட்டால், அது அந்த புலன்களில் இருக்கிறது. புலன்களில் மட்டும் இல்லை, கர்மயத்திலும் இருக்கிறது. அதை நம்ம அடுத்த தவத்துக்களை போகும்போது நம்ம அதை பற்றி சிந்தனை செய்யலாம், அது துரிய தவத்தில் வரும்போது சிந்தனை செய்யலாம். இப்போது அந்த ஆக்கினை தவத்தில் நாம் பெற்ற அனுபவம் மனதிற்கு ஒரு ஆற்றலை, ஒரு அதை சொல்லுவாங்க வில் பவர் என்று மகரிஷி சொல்லுவாங்க, அந்த ஆற்றலை கொடுக்கிறது. மனம் அதிலிருந்து விடுதலை பெறுகிறது. ஆனால் அதீதமாக அனுபவம் செய்த அனுபவத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த புலன் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த அளவோடு நிற்கும்போது என்னாகுது, இன்னும் கொஞ்சம் மீற வேண்டும் என்ற அந்த அனுபவ பதிவு அங்கு வெளிப்படுகிறது. அப்போ என்னாகுது, மனம் போதும் என்று சொன்னாலும் இந்த புலன் கேட்பதில்லை.
இப்படி ஒரு அனுபவம் வந்திருக்கும், வந்திருக்க வேண்டும். யாருக்கு? புதிதாக தீட்சை எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் தவம் செய்தவர்களுக்கு இந்த அனுபவம் வந்திருக்க வேண்டும். எப்போக்குள்ள ஒரு ஒரு மாதத்தில் இந்த அனுபவம் வந்துடும் அப்படின்னா தான் அவங்க வந்து அதை முறையாக செய்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். இப்போ 12 நாள் நம்ம வந்து அடிப்படை பயிற்சி கொடுக்கின்றோம். அந்த 12 நாட்களிலும் ஆக்கினை தவம், சாந்தி தவம் இதெல்லாம் செய்து அதன் பிறகு ஒரு ஒரு மாத காலம் அவர்கள் ஆக்கினை தவத்திலேயே இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த ஒரு மனதிற்கும் இந்த புலனுக்கும் ஒரு ஒரு முரண்பாடு என்பது அங்கு தெரியும். இப்போது இதை கூட நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போது காலையில் 7 மணி ஆச்சுன்னா காஃபி சாப்பிட்டு பழகியிருக்கிறோம். எத்தனை வருஷம்? 25 வருடமாக பழகியிருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். யார் அந்த காஃபி சாப்பிடணும்னு நினச்சது? இந்த மனம்தானே. சரி, இந்த மனம்தான். எதன் மூலமாக சாப்பிட்டது? புலன் மூலமாக, நாக்கின் மூலமாக 25 வருஷமாக அந்த காஃபியை சாப்பிட்டு வச்சுட்டு. இந்த அனுபவம் கர்மயத்திலும் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? நாக்கிலையும் இருக்குது. நாக்கிலையும் அந்த அனுபவ பதிவு இருக்கிறது. இப்போ இடையில மனசை என்ன பண்ணிவிட்டோம்? மனதுக்கு ஒரு ப்ராக்டிஸை கொடுத்து என்ன பண்ணிட்டோம்? தேவையின் அளவில் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த புலன்களிலிருந்து தேவை முடிந்தவுடன் தேவை இல்லாமல் அங்கே புலன் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையான ஒரு நிலைக்கு நாம் வருகிறோம். அப்போ என்னாச்சு? இப்போ 7 மணிக்கு காபி சாப்பிட்லன்னா என்ன, செத்தா போயிட போகிறோம்? இது தேவையா அப்படின்னு மனம் ஆல்ஃபா நிலையில் சிந்திக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். இது தேவையா அப்படின்னு சிந்திக்குது. நல்ல ஆக்கினை தவம் செய்ய செய்ய என்ன ஆகும்னா, மனம் என்ன சொல்லும் என்று சொன்னால் அது வேண்டாமே என்று சொல்லும். மனம் வேண்டாம் என்று சொல்லும். அப்போ அப்படி மனம் அந்த காஃபியை விட்டுடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரும். காஃபி 7 மணிக்கு காஃபி வேண்டான்னு ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் இந்த நாக்கு 25 வருட அனுபவத்தில் அந்த 7 மணி ஆச்சுன்னா அந்த காஃபியை சாப்பிட்டு பழகின அந்த பழக்கம் அந்த நாக்கிலிருந்து அப்படியே விறுவிறுவிறுன்னு, எங்கே மணி 7 ஆச்சு இன்னும் காப்பியை காணோம் 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 அப்படின்னு அந்த புலனில் இருக்கக்கூடிய அந்த அனுபவ பதிவு இருக்கு பாருங்கள், அது அங்கே வந்து அப்படியே ஒரு உணர்வை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏற்கனவே நீங்கள் ஒரு அவக்காய் மாங்காய் சாப்பிட்டு அனுபவம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். அது அவக்காய் மாங்காயை சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த நாக்கில் அப்படியே தொட்டு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பல வருடங்கள் அனுபவம் இருக்கிறது. இப்போ என்னாச்சு? இப்போ ஏதோ ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒரு ஆந்திரா ஆவக்காய் அப்படியே அந்த ஊறுகாய் அந்த பாட்டில் அப்படியே கொண்டு வர்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நல்ல ருசி ஊறுகாய் அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே அந்த பாட்டில் திறந்து அந்த ஆவக்காயை அப்படியே ஒரு ஸ்பூனில் கிண்டி அப்படி எடுத்து பார்க்குறோம். ஆனால் நம்ம நாக்குக்கு கொண்டு வரவே இல்லை. ஆனால் அங்கே நாக்கில் என்ன ஆகிடுது? நாக்கு எச்சி ஊறுது அப்படின்னு சொல்கிறாங்களே. எப்படி எப்படி? அப்போ அங்கே என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போது அங்கு அந்த அனுபவ பதிவு அங்கே இருக்கிறது. இப்போ அதை பார்த்தவுடன் என்ன ஆகுது? அங்கே அந்த பழைய அனுபவ உணர்வுகள் எழுச்சி பெற்று அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ இதுதான் எப்பொழுதுமே நமது அனுபவங்களில் எது அதிகமாக பதிந்திருக்கிறதோ அதனோடு தொடர்பு கொள்வதற்கு இந்த மனமும் புலனும் என்ன பண்ணோம், அது இயல்பாக அதற்குரிய முயற்சியை செய்யும். அப்போது இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறோம், நமக்கு வேண்டியவர் அங்கேருந்து வர்றாருனா உடனே என்ன பண்ணுறோம், ஹலோ வாங்க வாங்கன்னு நேராக போய் உடனே கை கொடுக்குறோமே. ஏன், இதுக்கு முன்னாடி ஒரு 500 பேர் உங்களை கடந்து போனாங்களே, ஏன் அவர்களுக்கெல்லாம் கை கொடுக்கவில்லை, ஹலோ வாங்கன்னு ஏன் கை கொடுக்கல? அப்போ நம்மோடு அதிகமாக அந்த தொடர்பு கொண்ட
அந்த பதிவுகள் இருக்கும் பொழுது அந்த பதிவு எழுச்சி பெற்று என்ன பண்ணுது, அதை தொடர்பு கொள்கிறது. அப்போ இதனால தான் ஏதாவது ஒன்று அடிக்கடி நம்ம சாப்பிட்டு பழகிட்டோம்னா அதிலிருந்து நம்மளால் மீள்வது முடியவில்லை முடியவில்லை. அடிக்கடி சாப்பிட்டு பழகிறது, ஆனால் இதே அடிக்கடி சாப்பிட்டு பழகிறதுங்கிறதுல கூட இப்போ இன்றைக்கி டெய்லி காஃபி சாப்பிட்றாங்க, அது 25 வருஷமாக பழக்கம் இருக்குது. ஆனால் மனிதன்கிட்ட பாருங்கள் ஒரு விஷயம், டெய்லி காஃபி மட்டுமே 25 வருடம் சாப்பிட்டு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறான். ஆனால் காலையில் டிஃபன் சாப்பிட்றதில்ல, சரி இந்த ஒரு 6 மாதத்துக்கு டெய்லி காலையில் இட்லி அப்படின்னு சொன்னால் அவன் மனம் கேட்க மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. பாருங்கள், அப்போ அந்த நாக்கு ஓகே சொல்லுதா, சொல்லாது. என்னது, நேற்று இட்லி இன்னைக்கு இட்லி, என்ன முந்தா நாளும் இட்லி, என்ன இந்த வாரம் முழுதும் இட்லி, என்ன டெய்லி இட்லியா? அப்போ அது அதுக்கு இல்லை, அது ஒரு அதுக்கு ஒரு போராடுதா ஏன் அப்படின்னா, அந்த நாக்குக்கு அந்த டிஃபன் கொடுக்குற நேரத்தில் நாம் எப்படி பழக்கியிருக்கோம் தெரியுமா? ஒரு நாளைக்கு இட்லி கொடுத்து பழகியிருக்கோம், ஒரு நாளைக்கு தோசை கொடுத்து பழகியிருக்கோம், ஒரு நாளைக்கு பொங்கல், ஒரு நாளைக்கு பூரி, மாற்றி 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 பல பதிவுகளை அங்கே பல விதமாக அங்கே என்ன பண்ணியிருக்கோம், பதிவு செய்திருக்கின்றோம். அப்போ என்ன பண்ணுது, அங்கு அத்தனை அனுபவங்களும் இருக்கும்போது அது அதில் ஒரே அனுபவத்தை திரும்ப திரும்ப கொடுத்தா அது என்ன வேறு எதையாக கேட்குது. இதெல்லாம் சாதாரணமாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று தான், ஆனால் அதை நாம் இப்போ என்ன பண்ணுறோம், ஆழ்ந்து சிந்திக்கின்றோம். இதையெல்லாம் பொதுவாக சாதாரணமாக மக்கள் இதையெல்லாம் சிந்திப்பதே கிடையாது, இதெல்லாம் ஏன் வருதுன்னு சிந்திக்கிறது கிடையாது. எனக்கு என்னமோ காப்பி சாப்பிடணும்னு தோணுது, காப்பி சாப்பிட்டோம் போயிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ அதை சாப்பிட்டு சில பேருக்கு என்ன ஆகுதுன்னா, அதை சாப்பிட்லன்னா எனக்கு அப்படியே எங்கே உட்கார முடியல, எந்திரிக்க முடியல, தலையை வலிக்குது, அந்தளவுக்கு ஆகிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, அந்த அந்த புலன் அந்த உணர்வு அவர்களை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கெல்லாம் சில பேர் ஆகிடுறாங்க. இது எல்லாமே இதைத்தான் பழக்கம் என்று சொல்கின்றோம். பழக்கம் வாழ்க்கையில் இந்த பழக்கம் என்பது நிறைய இருக்குது. இதில் நம்ம ஒரு ஒரு சிந்தனை செய்வோம், நிறைய பழக்கங்கள் இருக்கிறது வாழ்க்கையில் என்றாலும் இதில் நன்மையான பழக்கங்கள் எத்தனை, தீமையான பழக்கங்கள் எத்தனை அப்படின்னு ஒரு கணக்கு மட்டும் போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இதையெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கறதுக்கு தாங்க தற்சோதனையும் அகத்தாயமும் என்ற பயிற்சி, இதுக்கு தான் பயிற்சி. அதை போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நாமே நம்மளை பார்க்கவே அசிங்கமாக இருக்கும். இருக்கிறதுலையே அந்த உண்மையான தற்சோதனை அகத்தாயும் செய்து பார்த்தா இருக்கிறதுலையே நம்ம நம்ம அப்படியே ஒரு ஒரு நம்ம கூட்டத்துலேயே நம்ம தான், நம்ம மனசு தான் மோசமான மனசுங்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா மற்றவங்களை நம்ம நிறைய மோசம்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். மற்றவங்களை மோசம்னு சொன்னதில் எப்படின்னா, அவர் கேட்கக்கூடிய 1000 அந்த மோசமான விஷயங்களில், தீய விஷயங்களில் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது நம்மக்கிட்ட அவர் காட்டினது, அவர் வெளிப்படுத்தியது 500 தான், 500 உள்ளே வச்சுருப்பார், அந்த வெளிப்படுத்தினதில் நமக்கு தெரிஞ்சது 250. இப்போது அந்த 250 வச்சுக்கிட்டு அவர் ரொம்ப மோசமானவர் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் நமக்குள்ளே பார்க்கும்போது நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய 1000 என்ன பண்ணியிருப்போம், நம்ம 400 வெளிப்படுத்தியிருப்போம், 200 வெளியில் தெரிஞ்சிருக்கும். அதனால் இப்போ இன்னமும் அவரை விட நம்ம நல்லதுங்கிற மாதிரி ஒரு கணிப்பை 3வது நபர் வச்சுருப்பார். ஆனால் நம்மளை நாமே பார்க்கும்போது என்ன ஆயிரும்னா, அந்த 1000 நமக்கு இல்லை தெரிஞ்சாரு, அப்போ தான் தெரியும், ஆகா இப்போ அவரை விட நம்ம ரொம்ப மோசமாக இருக்க போல் இருக்கே அப்படின்னு நமக்கு தெரியும். அதனால தான் சொல்லுவோம், அதாவது அந்த காலத்தில் ஒரு பாடல், கண்ணதாசன் பாடல் நினைக்கிறேன், அது ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பார். அந்த வரிகள் நல்ல சிந்தனை செய்து எழுதியிருப்பார். சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரியில் வரும், உன் முதுகினில் இருக்க 1000 அழுக்கு அதனை கழுவுங்கள் என்று ஒரு அந்த பாடல் வரும். அப்போ ஒரு விரலில் நீ அங்கே காட்டும்போது 3 விரல் நம்மளை காட்டுவேன். அப்போ அந்த இதை நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் நம்மகிட்ட நிறைய பதிவுகள்
இந்த பதிவுகள் எந்த இதை இருக்கு, தீய பதிவுகள் தான் அதிகமாக இருக்கிறது. அவன்தான் மனிதன் அப்படி தான் இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ மனிதன் முழுவதும் இப்படி தான் இருக்கின்றான். அப்போ அந்த தீய பதிவுகள் பழக்கத்தில் அதிகம். பழக்கத்தில் நல்லது இருக்குதா? இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி. இதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போ இந்த விளக்கத்தின் மூலமாக இந்த பழக்கத்தில் இருக்கக்கூடிய தீய பதிவுகளை மாற்றி அந்த நல்ல பதிவுகளை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இவ்வளவு பயிற்சியும். அவ்வளோதான், அதுக்காக தான் பயிற்சி. இப்போ இந்த பயிற்சி எதுவுமே இல்லை என்று சொன்னால் அந்த தீய எண்ணங்களும் தீய பதிவுகளும் மட்டுமே அப்படி தான் இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சமுதாயத்தில் அதை மட்டுமே 99.5% வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களின் எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. சரி, அப்போ இந்த மாதிரி பழக்கப்பதிவு அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ அந்த புலன் வந்து என்ன பண்ணுது, அதுக்கு மனதோடு ஒத்து போவதில்லை. இப்போ மனதை சீர் செய்ய வேண்டும். அப்போ என்ன பண்ணுறது? மகர்ஷி அழகாக இந்த ஆக்கினை தவம் முடித்து ஒரு மாத காலம் நல்லாக ஆக்கினை தவம் செய்துவிட்டால் இந்த புலனுக்கும் மனதுக்கும் ஒரு போராட்டம் நடக்கும் அல்லவா? ரைட். அந்த போராட்டம் யாராருக்கெல்லாம் நடக்கிறதோ அவர்களையெல்லாம் வாங்க அடுத்த லெவலுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி அகத்தாய்வு பயிற்சிக்கு வந்துடணும். அப்போ தான் போக ஆரம்பிப்போம். அப்போ என்ன பண்ணிடுவாங்க, துரிய தவம் கொடுத்து விட்டு பஞ்சேந்திரிய தவம் என்று அந்த புலன்களுக்கு மேலேயே தவம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சியையும் கொடுத்துருவாங்க. அப்போ என்னது, அந்த புலன்கள் என்ன பண்ணும், அந்த புலன் மேல் நீங்கள் நாக்கு மேலே மனம் வைத்து தவம் செய்து கொண்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், நல்ல அந்த புலனில் நாக்கிலேயே தவம் செய்து செய்து பழகிட்டோம்னு வச்சுங்க, 7 மணிக்கு என்ன பண்ணுது மனம், காஃபி வேண்டாமே அதென்ன அது குடிச்சு தான் ஆகணுமா அப்படின்னு அந்த மனம் கேட்ட உடனே இந்த புலன் என்ன பண்ணுது, ஆமாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லுது. அப்போ அங்கே தான் வெற்றி, அங்கே தான் நம்ம வெற்றி அடைகிறோம். அப்போ ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டு விட்டோமா? இப்படித்தான் அந்த கெட்ட பழக்கங்கள் நம்மிடமிருந்து விலகும். நம்ம என்ன செஞ்சால் போதும், அப்படியே ஆக்கினை தவம், பஞ்சேந்திரிய தவம், துரிய தவம், இந்த 3 தவமே போதுங்க. நான் சாதாரணமாக சொல்லுவேன், சாதாரணமாக முதல் நிலை அகத்தாய் பயிற்சி எடுத்தவங்களுக்கு நீங்கள் என்ன தவம் செய்யலாம் அப்படின்னு, பஞ்சேந்திரிய தவம் செய்யுங்க, அதற்குள்ளாக ஆக்கினை அடக்கம், துரியமும் அடக்கம். அப்போ ரெண்டுமே கிடைச்சிருது அதில், அது இல்லாமல் புலனும் இருக்குது. அப்போது இந்த பஞ்சேந்திரிய தவம் ஒன்றை தொடர்ந்து செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தாலே இந்த பழக்கத்தினுடைய அந்த பதிவுகளிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் நம்ம அதிலிருந்து விலகி விடுதலை பெற்றுவிடலாம். இந்த தவத்தை ஊர் முழுவதும் கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நிறைய டீ கடையை மூட வேண்டியிருக்கும். நிறைய பேர் டீ சாப்பிட்றது நிறுத்திவிடுவாங்க, வடை சாப்பிட்றத நிறுத்திடுவாங்க, தேவையில்லாத அந்த பதார்த்தங்களினுடைய வியாபாரம் குறைந்துவிடும், குறைந்துவிடும். சார் நீங்கள் என்ன சார் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய வியாபாரத்தையெல்லாம் குறைச்சிருவீங்களா? அந்த வியாபாரத்தையெல்லாம் குறைக்கும் பொழுது ஆஸ்பத்திரியில் பாதி மூடிவிட வேண்டியிருக்கும், ஏன்னா நோயாளிகளே வரமாட்டாங்க. அப்போ எவ்வளவு இந்த ஒரே ஒரு பஞ்சேந்திரிய தவம் சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் பாருங்கள். ஆனால் இதையே சொல்லும்போது ஒருத்தர் என்ன சொன்னால், நீங்கள் என்ன இருக்கிற கடையெல்லாம் மூடிவிட்டு இருக்கிற ஆஸ்பத்திரியெல்லாம் மூடிவிட்டு நிறைய பேர் பொழப்பு கெடுத்துருவீங்க போல் இருக்கே அப்படின்னு கேட்பார். அப்படி பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது. நன்மையான வகையில் இருக்கக்கூடிய செயல்களெல்லாம் அதிகப்படுத்தணும், தீமையில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் குறைக்கணும். இதுதான் நோக்கம். இன்றைக்கி தீயதை வளர்த்து அதன் மூலமாக இன்றைக்கி என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம நாட்டில் டாஸ்மார்க்கையே வளர்த்து அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் நாங்கள் ஆசிரியர்களுக்கும் போலீஸுக்கும் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். அப்படி செய்து ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய நிலை வந்துவிட்டது. அப்போ இன்னும் இந்த சமுதாயம் இப்படியே போய்கொண்டிருந்தால்
தீமைதான் கூடும். அப்போ எப்பொழுதும் ஒரு தீமையான ஒரு நிலையை மக்கள் அதிலிருந்து விலகிவிட்டால், அந்த தீமையான ஒரு வியாபாரத்தை செய்து கொண்டிரு பொருளை வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் சும்மாவா இருப்பார்? இருக்க மாட்டார். அவர் நன்மையான பொருளை வியாபாரம் செய்ய ஆரம்பித்து விடுவார். அப்போ நன்மையை தரக்கூடிய பொருள்களினுடைய உற்பத்தி கூடிவிடும். அப்போ தான் வந்து நம்ம உண்மையான நிலைக்கு வந்து விடுவோம். அதனால் இது ஒன்றும் தவறு இல்லை, ரைட்டுங்களா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவது இதுதான் சீராகம். அப்போ மனம் எவ்வளோ எந்த அளவுக்கு சீர்கேடாக இருக்கிறதோ அதிலிருந்து திரும்புவது. சரி, அந்த நிலையில் அப்போ தான் அடுத்த லெவல் துரிய தவம் ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ அந்த துரிய தவம் என்பதை பற்றியும் நாம் கொஞ்சம் விளங்கி கொள்ள வேண்டும். இங்கு என்ன நடக்கிறது என்று, இந்த ஆக்கினை, பஞ்சேந்திரியம், துரியம், இது மூணும் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதும். துரியாதீதம் கூட தேவையில்லை, அதெல்லாம் கூட அடுத்த நிலை. இப்போ இந்த நம்ம வாழ்க்கையை ஒரு தவறான, ஒரு தீய, துன்பகரமான, துன்பம் தரக்கூடிய வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோமே, அந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை சீர்படுத்திக் கொள்வதற்கு இந்த மூணு தவம் நல்லா ஆழ்ந்து பண்ணால் போதும். அப்போ அதனால தான் கேஜி சாமி ஐயா சொல்லுவாங்க, முதல் நிலை அகத்தாய் பயிற்சியை ஒரு 50 தடவை எடுங்கள், 50 பேராசிரியரிடம் கேளுங்கள்பாரு. நாம் ஒரு பயிற்சி முடிச்சோடனே அடுத்த மாதம் அடுத்த பயிற்சி போயிடுறோம், அதுக்கப்புறம் அந்த முதல் நிலை அகத்தாய் பயிற்சி மறந்துடுறோம். அப்போ அப்படி இல்லை, திரும்ப 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 கேளுங்கள் என்று சொல்லுவார். அப்போ அந்த அடிப்படையில் இப்போ துரியம் என்று செல்கின்றோம். துரியம் என்று செல்லும் பொழுது அங்கு அடுத்த மன அலை சொல்லும் தீட்டா லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் ஒடுங்குகிற நிலை அது. சரி, அங்கு என்ன நடக்கிறது? இப்போ பாருங்கள், ஆக்கினை தவம் செய்தவும் மனம் என்ன பண்ணுது, ஒரு விழிப்பு நிலைக்கு வந்தது, புலன் விழிப்பு நிலைக்கு வரலன்னு சொன்னோம். இப்போது இந்த புலனுக்கும் ஒரு பயிற்சி கொடுக்குறோம், புலன் மீது தவம்னு கொடுத்துட்டோம். சரி, இப்போது அதற்கும் மேல் இந்த அனுபவ பதிவுகள் எல்லாம் எங்கே இருக்கிறது? கர்மயத்தில் இருக்கிறது அல்லவா, எல்லாமே இருக்குல்ல. இப்போது இந்த புலன் அதிலிருந்து, பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் இருக்கிறதே, அந்த பதிவுகளிலிருந்து என்னாகும், இதே எண்ணம் மீண்டும் தோன்றும். எதற்கு தகுந்தாற்போல் அப்படின்னு சொன்னால், சூழ்நிலை, பிறர் மன தூண்டுதல், கருவமைப்பு, இதெல்லாம் சொல்கிறோமே, தேவை, பழக்கம், சூழ்நிலை, கருவமைப்பு, பிறர் மன தூண்டுதல், தெய்வீகம்னு 6 வகையில் சொல்லுவோம் இல்லையா. இதில் அந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பஞ்சேந்திரிய தான் கொடுத்தோம். இப்போது தேவையா தேவையில்லையாங்கிறத முடிவு பண்ணுறது ஆக்கினை தவத்திலேயே அது முடிவாகும். தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம்ங்கிறது அது இன்னும் துரியாதீதம் போகிறப்ப தான் அந்த மாதிரி எண்ணம். அந்த கருமையத்திலிருந்து கருவமைப்பினால் வரக்கூடிய எண்ணம் இருக்கிறது, அது வரத்தானே செய்யும், அது வரும். அப்போ அந்த எண்ணத்தை செயலாக மாற்றாமல் அதிலிருந்து நல்ல எண்ணத்தை மட்டும் செயல்படுத்தி தீயெண்ணத்தை செயல்படுத்தாமல் நிறுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் எப்போ வரும் அப்படின்னா, துரிய தவம் செய்யும்போது தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த துரிய தவம் செய்யும் பொழுது, அந்த தீட்டா லெவலுக்கு நம்ம போகும் பொழுது, அங்கே தான் என்ன இந்த மனதுக்கு நடக்கிறது என்று சொன்னால், நல்லது நல்லதாக தெரியும், தீயது தீயதாக தெரியும். அப்போது இப்போ ஏற்கனவே இருந்து அனுபவ பதிவுகள் எழுச்சி பெற்றாலும் அதில் இதை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய அந்த சிந்தனை துரிய நிலையில்தான் தெரியும். அப்போ துரிய நிலை வரும்பொழுது நம் மனதிற்கு நல்லதெல்லாம் நல்லதாக தெரியும், கெட்டதெல்லாம் கெட்டதாக தெரியும். சார், இப்போ ஆக துரிய தவம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி தெரியும் அப்படின்னா, கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியும், நல்லதெல்லாம் கெட்டதாக தெரியும். அப்படி தெரியுமா சார்? இன்று உலகத்தில் பெரும்பான்மையான மனிதர்களுக்கு அப்படி தான் தெரிந்து கொண்டிருக்கிறது.
நீங்கள் நல்லா பாருங்கள், நீங்கள் நம்ம இத்தனை தத்துவங்களையும் எடுத்துக்கொண்டு இவ்வளவு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறோம். ஜீரணமும் சீரகமும்னு இத்தனை பகுதிகள் பேசி கொண்டு இருக்கிறோம். இப்போ இது நல்லதை பேசிகிட்டு இருக்கோமா கெட்டதை பேசிகிட்டு இருக்கோமா? நம்ம உடம்புலேருந்து நோய் விலகுவதற்கும் நோய் வராமல் இருக்கிறதுக்கும் தானே பேசிகிட்டு இருக்கோம். நல்லது தானே? அப்போது இங்கே 4000 பேர் வந்திருக்கணுமா இல்லையா? 41 பேர் தான் இப்போதைக்கு வந்திருக்கிறோம். ஏன் நல்லதெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு கெட்டதாகத்தான் தெரியும், வரமாட்டாங்க. இப்போ இங்கே வராமல் மற்றவங்களாம் எங்கே போயிருந்தா? இப்போ அதுக்குள்ளே ஒருத்தர் குறைஞ்சிடுச்சு, 41-40 ஆயிடுச்சு. இப்போது மற்றவங்க எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியும். அப்போ என்ன பண்ணிட்டாங்க? அந்த கெட்டதை நோக்கி போயிட்டாங்க. அதான் நடக்குது. இல்லை சார், வேலைக்கு போயிருக்கோம், பணம் சம்பாதிக்க போயிருக்கோம், காசு வேணும் இல்லையா, அதுக்கு தான் அதுக்காக தான் ஓடுறோம், உழைக்கிறதுக்காக போயிருக்கோம். ரைட்டு, எதுக்காக உழைக்கிறீங்க? என்னக்கு தேவையை பூர்த்தி செய்ய. தேவையை பூர்த்தி செய்ய இருக்குதா இல்லையா? எவ்வளவு இருக்குது? எனக்கெல்லாம் இருக்குது சார். என் பையன் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு ஓடுறேன், என் பேரன் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு ஓடுறேன். எதுக்குயா? உன் தேவையை பூர்த்தி செய்வதற்குத்தான் உனக்கு உடல் ஆற்றலும் அறிவு ஆற்றலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எதுக்கு பேரன் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஓடுற? அப்போ பேரனுக்கு உடல் ஆற்றலும் அறிவின் ஆற்றலும் அது இயற்கையிலேருந்து கிடைக்கும்ல, அதை வைத்து அவன் தேடிக்கொள்வான்ல. இல்லை இல்லை, அதை நானே தேடி வச்சுறேன். அப்போ அவனுக்கு உடல் ஆற்றலும் அறிவாற்றலும் தேவையில்லைன்னு சொல்ல வரியா? இதையெல்லாம் இயற்கை அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறது இந்த கேள்விகள் எல்லாம். அப்போது இன்றைக்கு மனிதன் ஓடக்கூடிய அந்த ஓட்டம் இருக்கிறது அல்லவா, அந்த ஓட்டம் உண்மையான இவனது தேவையை பூர்த்தி செய்வதற்காக என்பது மிக குறைவு, மிக குறைவு. அதேபோல் சாதாரணமாக சொல்லலாம், சாதாரண ஒரு டெய்லி கூலிக்கு போகிறாங்களே சார், அவர்களும் ரொம்ப ஓடுறாங்களே அப்படின்னு சொன்னோம்னா, அவர்களும் இந்த தேவையை தேவையாக பூர்த்தி செய்வதற்கு இல்லை, அனாவசியமான செயல்களை செய்வதற்குத்தான் ஓடுகிறார்கள். அப்படி தான் ஓடுறாங்க. பாருங்கள், பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் ஒரு வாரத்துக்குல சனிக்கிழமை சம்பளம் வாங்குவாங்க. சரி, சம்பளம் வாங்கினோடனே என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இந்த சம்பளம் எங்கே போகுது அப்படின்னா, நேராக வந்தனே தவணைக்காரன் வந்தேன்னா தவணை கொடுத்துறாங்க. வாங்குகிற சம்பளத்தை தவணை கொடுத்துட்றாங்க, தேவையை பூர்த்தி செய்கிறாங்க. என்னங்க தவணைக்கு, எதுக்குங்க தவணைக்கு வாங்கினீங்க? அது ஒரு விசேஷம் நடத்துறதுக்கு வாங்கினேன், அதுக்கு வாங்கினேன், இதுதான். இந்த கடன் வாங்கக்கூடிய மனிதர்கள் பெரும்பாலும் கடன் வாங்குவது என்பது தேவைக்காக கடன் வாங்குகிறார்களா என்று சொன்னால், உண்மையான தேவைக்கு யாரும் கடனை வாங்குவதில்லை. இன்னும் சொல்லப்போனால், உண்மையான தேவைக்கு யாரிடமாவது கடன் கேட்டு பாருங்கள், யாரும் கடன் கொடுக்க மாட்டார்கள். நீ வேணால் ஒரு ஃபைனான்ஸில் போய், எங்கள் வீட்டில் நான் மாலை பிள்ளையே இருக்காங்க, சாப்பாட்டுக்கு நாளைக்கு அரிசி இல்லை, அதனால் ஒரு 2-3 அரிசி வாங்க வேண்டியிருக்கு, நான் பத்திரத்தில் கையெழுத்து போடுறேன், பணம் கொடுங்கன்னு கேட்டார், கண்டிப்பாக அவர் கொடுக்க மாட்டார். ஏ, உனக்கு சோத்துக்கே வழி இல்லை, நான் உனக்கிட்ட கடன் கொடுத்து அதை எப்படி அதை வசூல் பண்ணுறேன்? கொடுக்க மாட்டார், கொடுக்க மாட்டார். அதெல்லாம் இருக்குதுங்க, துணிமணியெல்லாம் இருக்குதுங்க, வீடெல்லாம் இருக்குதுங்க. என் பிள்ளைக்கு வந்து அப்படியே கெடா ஒட்டி காது குத்தலாம்னு இருக்கேங்க, அதுக்கு 1 லட்சம் ரூபா வேணும், வாங்கிக்கோங்க, கொடுப்பார். எல்லாமே இருக்குதுங்க, எல்லா பாத்திரமும் இருக்குங்க. ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கினோம் டியூக்கு, கொடுப்பார். நீங்கள் இந்த டியூக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதாவது இஎம்ஐயில் கொடுக்கறது, டியூவில் கொடுக்கறது, எல்லாம் அது செல்ஃபோனு டிவி அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ டி, அதாவது மாதம் மாதம் சீட்டில் கொடுப்பாங்க. எங்கேயாவது காய்கறி இஎம்ஐயில் வாங்கியிருக்கீங்களா, அதாவது அரிசி பருப்பு இஎம்ஐயில் வாங்கியிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதெல்லாம் அதுக்கெல்லாம் கடன் கொடுக்க மாட்டார் யாரும். அப்போது இப்போ என்னாச்சுன்னா, தேவையில்லாததற்கு வாங்கி கொண்டு அதற்கு ஓடுகிறார்கள். அப்போது மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கெட்டதெல்லாம் நல்லதாக தெரிகிறது, அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். நல்லதெல்லாம் கெட்டதாக தோன்றுகிறது, அதற்கு வருவது இல்லை, இதுதான் உண்மை. அப்போது இப்போ நமக்கு துரியத்தவம் செய்ய 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 நல்லதெல்லாம் நல்லதாக தெரியும், கெட்டதெல்லாம் கெட்டதாக தெரியும். தெரியணுமா வேண்டாமா? தெரியணும், தெரியணும். அப்போ தெரியும் பொழுது, அப்போ அந்த நிலையில் தவம் செஞ்ச பிறகுதான் மகரிஷி அவர்கள் தற்சோதனையை தொடங்குங்கள் என்று சொல்வார். அது வரைக்கும் தற்சோதனை செய்ய சொல்ல மாட்டார். அப்போ ஏன்? அப்போது கெட்டது கெட்டது என்று தெரியும் பொழுது தானே
சங்கல்பம் செய்து அதை செயலாக மாற்றாமல் இருக்க முடியும்? எடுத்த உடனே முதல் அகத்தாய் வேணா இருக்குது, என்ன மாறாய்தல் தானே. அப்போ என்ன மாறாய்தல்ல, இந்த கெட்ட எண்ணம் கெட்ட எண்ணம் கெட்டது என்று தெரிந்தால்தானே அதற்கு சங்கல்பம் போட முடியும். நம்ம கெட்டதெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சுன்னா எப்படி சங்கல்பம் போடுவோம்? அப்போ துரியதவம் செய்ய செய்ய கெட்டதெல்லாம் கெட்டதாக தெரியும், நல்லதெல்லாம் நல்லதாக தெரியும். அப்போ மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போது நிறைய பேர் நீங்கள் அனுபவம் இருக்கும், மன்றத்தில் துரியதவம் செய்ய ஆரம்பித்த பிறகு அவர்கள் மன்றத்துக்கு வருவது குறைஞ்சிடும். நீங்கள் துரியதவம் 50 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 30 பேர் காண போயிடுவாங்க, வரமாட்டாங்க. என்னன்னு கேட்டால் அந்த கெட்டதெல்லாம் கெட்டதாக தெரியுதில்ல, அப்போ என்ன இப்போ ஒரு நல்லதெல்லாம் நல்லதாக தெரியுதில்ல, அங்கே ஒரு பெரிய குழப்பம் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க இதையோட வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்குவாங்க. அப்போ அந்த அதையும் தாண்டி செல்லக்கூடிய அளவுக்கு வில் பவர் இருக்கிறவங்க தான் நிற்க முடியும். ஆக இந்த துரிய தவம் என்பது அடுத்த நிலையில் நமக்கு தோன்றக்கூடிய கெட்ட எண்ணங்களை செயலாக மாற்றாமல் இருப்பதற்காக. அப்படி இல்லைன்னா அது செயலாக மாறிவிடும். அப்போ செயலாக மாறிவிட்டது என்று சொன்னால் அது மீண்டும் ஒரு பதிவாக மாறிவிடும். அதுக்கு பேர் தான் பிராரப்த கர்மம்னு சொல்கிறோம். ஏற்கனவே அது சஞ்சித கர்மமாக இருக்கும், இது பிராரப்த கர்மமாக திரும்ப பதியும். அப்போ என்ன ஆகி போயிடும், அந்த சஞ்சித கர்மத்தினுடைய அந்த பதிவினுடைய ஸ்ட்ரென்த்து கூடிரும். இப்போது இந்த பதிவுகள் ஆகிறது அல்லவா, அதெல்லாமே ஒவ்வொரு பதிவும் புதுசு புதுசாக பதியுன்னு சொல்ல முடியாது, அப்படிலாம் இல்லை. ஒரே மாதிரியான செயலை, ஒரு தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த தவறான செயலுக்குரிய பதிவு இருக்கிறதெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது இல்லை, அந்த பதிவு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வரும், ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வரும். இப்போ நம்ம கூட இப்போ இது ஒரு பதிவு, அது ஒரு பதிவு, இது ஒரு பதிவு, இப்படி கோடிக்கணக்கான பதிவு அப்படின்னு இல்லை, அப்படின்னு இல்லை. அந்த பதிவுனுடைய இன்டென்சிட்டி கூடிக்கொண்டே வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய தவறை நாம் ஒரு 50,000 தடவை செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது அந்த 50,000 தடவை அதனுடைய ஸ்ட்ரென்த்து கூடிடுச்சின்னு வச்சுக்குவோம். அந்த பதிவுகளுடைய ஸ்ட்ரென்த்து அது விளைவாக வரும்போது சிறியதாக வருமா பெரியதாக வருமா? பெரியதாகத்தானே வரும். அப்போ தான் இன்றைக்கி நம்ம மக்கள் என்ன பண்ணுறான், நான் என்னங்க நான் ஒன்றும் பெரிய பாவமெல்லாம் ஒன்றும் பண்ணிடல, பெரிய துன்பமெல்லாம் யாருக்கு நான் கொடுத்துடல, ஆனால் எனக்கு வரக்கூடிய துன்பம் விளைவு ரொம்ப பெருசாக வருதே அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது. நிறைய இடங்களில் கேள்வி கேட்பாங்க, கடவுள்கிட்டே போய் கேட்பாங்க, நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என்று. அப்போ மகரிஷி இதையெல்லாம் அழகாக விளக்குவாங்க, அழகாக விளக்குவாங்க. எப்படி விளக்குவாங்கன்னா, அம்மா நீங்கள் காய்கறி வாங்க போகிறீங்க, கத்திரிக்காய் வாங்க போகிறீங்க, இப்போ 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கணும், ஒரு தட்டில் 1 கிலோ படிக்கல்ல வச்சாச்சு, இன்னொரு தட்டில் காயை எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம், 99 காய் போட்டோம் ஆனால் முள் மேலேயே நிற்கிது கீழே இறங்கலை, 100வது காயை போடுகிறோம் அந்த முள் கீழே இறங்கிடுச்சு, அந்த 1 கிலோ கல்லை அப்படியே இழுத்துருச்சு அந்த முள். இப்போது கடைசியாக போட்ட அந்த ஒரு காய் இருக்கிறதுலவா, அதுதான் அந்த 1 கிலோ கல்லை இழுத்ததா? அந்த ஒரு காயை எடுத்துக்கொண்டு இதுதான் 1 கிலோ 40 ரூபா கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் கொடுப்பீங்களோ அப்படின்னு கேட்பார் சாமி, அதை எப்படி நீங்கள் கொடுக்க முடியும்? இந்த பாருங்கள், இந்த ஒரு காயை எடுத்துட்டோம், முள் மேலே இருக்குது, இங்கிட்டு 1 கிலோ கல் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க, இந்த பாருங்கள் இந்த ஒரு காயை போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த 1 கிலோ கல்லை இந்த ஒரு காய் தானே இழுத்துச்சு, அப்போ இதுதான் 1 கிலோ என்று இந்த கடைக்காரர் சொன்னால் நாம் யாராவது ஒத்துக்கொள்வோமா? இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், அந்த 99 காயை வெளியில் எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு காயை போடுங்க இழுக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்போம்லவா? சரி, அப்போ என்னாச்சு, இப்போ இந்த ஒரு காய் அந்த 1 கிலோ கல்லை இழுத்ததா, அல்லது இந்த ஒரு காய் 99 காயோடு சேர்ந்து இணைந்து அந்த 1 கிலோ கல்லை இழுத்ததா என்று கேள்வி கேட்டு பார்த்தால், இது அந்த 99 சேர்ந்து எல்லாம் சேர்ந்து தான் இழுத்துச்சு. அப்போ இதுபோல் நம்மிடம்
அங்கே வரக்கூடிய அந்த பதிவுகள் ஒவ்வொன்றும் என்னது, சின்ன சின்ன பதிவாக இருந்தாலும் அது மீண்டும் மீண்டும் அந்த தவறை, அதே தவறை செய்ய செய்ய என்னாகும், அதே பதிவு ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே போகும். அப்போ அப்போ என்னாச்சு, இப்போ சஞ்சித வினையின் அடிப்படையில் எண்ணம் எழுகிறது, அந்த எண்ணம் தீய எண்ணம், அதை மீண்டும் செயல்படுத்தணும் என்று சொன்னால் அந்த சஞ்சித வினையினுடைய அந்த ஸ்ட்ரென்த்து கூடிரும் கூடிரும். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சிந்தனை பாருங்கள், சஞ்சித கர்மங்கிறது பெற்றோரிடமிருந்து தானே வந்துச்சு. இப்போது ஒரு பதிவு, ஒரு அண்ணன் தம்பி மூணு பேருக்கும் பதிஞ்சிருக்குன்னு வச்சுப்போம், மூணு பேருக்கும் ஜெராக்ஸ் தான் வருதுன்னு சாமி சொல்லுவார். அப்போ மூணு பேருக்கும் அந்த பதிவு ஒரே மாதிரியாக தானே இருக்கும். ஆமாம். அப்போ ஒரே மாதிரியான விளைவு வருதா அப்படின்னு கேட்டால், அந்த விளைவு வருவதற்கு ஏதோ ஒரு காலம் எடுக்கும் அல்லவா, ஒரு காலம் எடுக்கும். அந்த காலத்திற்குள்ளாக இந்த மூன்று பேரில் ஒருத்தர் அதே செயலை திரும்ப திரும்ப செய்து அந்த எண்ணத்தை செயலாக மாற்றுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ என்னாகும், இவருக்கு அந்த பதிவு ஸ்ட்ரென்த் ஆயிரும், அதே இன்னொருத்தர் வந்து அதை செய்யவே இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை என்ன பண்ணார், அவர் அகத்தாய்க்கு வந்து பயிற்சி எடுத்து என்ன பண்ணுறார், எண்ணமாக வரும்போதே எண்ணம் ஆராய்ச்சி செய்து அதை செயலாக மாற்றவில்லை. அப்போ அவருக்கு என்னாகும், அந்த இருக்கிற அளவில் தான் இருக்கும். இப்போ ரெண்டு பேருக்கு விளைவு வர்றதில் வித்தியாசம் இருக்கும். என்னங்க, ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்த பையன், இந்த பையன் இவ்வளோ கஷ்டப்படுறான், அந்த பையன் எங்க கொஞ்சமாக கஷ்டப்படுறான் அப்படின்னா, இந்த பிராரப்தத்தில் அதனுடைய ஸ்ட்ரென்த்தை எந்த அளவுக்கு நம்ம கூட்டிட்டோங்கிறத கணக்கை பச்சு தான் இருக்குது இருக்குது. அப்போது இதே சமயத்தில் இன்னும் இன்னொன்றும் செய்யலாம். இன்னும் என்ன செய்யலான்னா, ஒருத்தர் வந்து இப்போ ஒருத்தர் வந்து கூட்டவே இல்லை, ஒருத்தர் ரொம்ப கூட்டிட்டார், இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, நிறைய புண்ணியங்கள் செய்து அதை குறைத்து விட்டார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ ஒரே வயிற்றில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் அவர்கள் தனது வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு தான் அவர்களுடைய விளைவு இருக்கிறது இருக்கிறது. அப்போ அது மாறும். அப்போ இப்போ இப்படியே மூணு பேரும் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையில் இவர்கிட்ட இருக்கக்கூடிய க்ளோசிங் பேலன்ஸான போகும். அப்போ பாருங்கள், மகன்கள்லையே பிள்ளைங்கள்லேயே வேறுபாடு, பேரன் பேத்தியில் பாருங்கள் அந்த வேறுபாடு இன்னும் கொஞ்சம் கூடும். ஒரு தாத்தாவினுடைய பேரன் பேத்திகளில் அவருடைய அந்த ஒரு 25 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க, 25 பேரனுடைய அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த விளைவுகள் சம்பந்தமில்லாமல் இருக்கும். ஏன், அதுக்கப்புறம் நம்ம பண்ணுங்கள். அப்போது இதை பண்ணாமல் இருக்கிறதுக்காகத்தான் துரியத்தவம் செய்து அகத்தாய்வு செய்யறதுக்கு சாமி சொன்னாங்க. சாமி மகரிஷி அவர்கள் அமைத்து கொடுத்த இந்த ஆன்மீக பயிற்சி எப்படிப்பட்டது. இப்போ நாமெல்லாம் என்ன பண்ணோம், 12 நாள் பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு இது இப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க, ஆக்கினைத்தவன் துரியதவம் இதுக்கு வரணும் இதுக்கு வரணும், அதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டிங்கன்னா இது முடிச்சிட்டிங்கன்னா அங்கே போயிடலாம், அப்புறம் பிரம்மஞானம் போயிடலாம், ஆசிரியர் பயிற்சி எடுக்கலாம், பேராசிரியர் ஆயிடலாம், இல்லை நீங்கள் டிப்ளமா முடிக்கலாம், அடுத்து டிகிரி முடிக்கலாம், அப்புறம் பிஜி முடிக்கலாம், பிஹெச்டி பண்ணலாம், எல்லாம் சொல்லிடுறோம். ஆனால் இப்போது சாதாரணமாக ஆக்கினை துரியம் என்ற ஒரு நிலையில் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கணும் அப்படிங்கிறத ஆழமாக சிந்தித்து அதை உணர்த்தும் போது அதை செய்தால்தான் வாழ்க்கையில் பல, அப்படி இல்லைன்னா எல்லா சான்றிதழும் கிடைத்துவிடும் ஆனால் அதற்கு பலன் அப்படிங்கிறது இல்லை. அப்போது இப்போ பலன் வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வோம், அகத்தாய்வு செய்தாக வேண்டும். அகத்தாய்வு பயிற்சி 2 நாள் பயிற்சி முடிக்க வேண்டுமா, வாழ்க்கையில் அகத்தாய்வு செய்ய வேண்டுமா என்று ஒரு கேள்வி இருக்கிறது. 2 நாள் பயிற்சி என்பது அடுத்து அந்த அகத்தாய்வை தொடர்ந்து செய்வதற்காகத்தான் அந்த 2 நாள் பயிற்சி. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம இப்போ நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன், என் வாழ்க்கையில் கெமிஸ்ட்ரியவே நான் யூஸ் பண்ணுறதே இல்லை, வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இந்த படிப்பு என்பதை நாம் அதை வந்து வாழ்க்கையாக வாழ்க்கையில் அது பயன்படாமல் கூட போய்விடலாம் போய்விடலாம். அந்த சான்றிதழ் என்கிட்ட இருக்குது, டிகிரின்னு ஒரு பிஎஸ்சி டிகிரி இருக்குது இருக்குது, ஆனால் அந்த கெமிஸ்ட்ரி படித்ததை நான் பயன்படுத்துவதில்லை. ஆனால் நமது வாழ்க்கை கல்வி என்பது அப்படி அல்ல, இப்படி அல்ல. இதில் நீங்கள் சாதாரணமாக பயிற்சி எடுத்தாலும் சரி, அதை நீங்கள் எம்எஸ்சியில் படித்தாலும் சரி, இது
வாழ்க்கைக்காக என்று படிக்கணும். நிறைய பேர் இதையுமே சான்றிதழுக்காக என்று படிச்சுட்டு நானும் எம்ஏ வாங்கிட்டேன், எம்எஸ்சி யோகா அப்படின்னு பேருக்கு பின்னாடி போட்டால் இந்த கர்மயம் தூய்மையாகிவிடுமா? ஆகாது. அப்போ இந்த பாடம் சர்டிஃபிகேட் வந்த பிறகும் அந்த பாடம் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த கல்லூரியில் அந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற மற்ற பாடங்கள் அதெல்லாம் சர்டிஃபிகேட் வந்த பிறகு அந்த பாடம் நமக்கு பயன்படுமோ இல்லையோ தெரியாது தெரியாது. நம்ம வேறு ஏதாவது ஒரு தொழிலை கூட செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம், செய்ய முடியாது. நம்ம படித்தது வேறு ஃபிசிக்ஸாக இருக்கும், பார்க்குற விவசாயமாக இருப்பான், அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் வாழ்க்கை கல்வின்னு இருக்கு பாருங்க, இந்த வாழ்க்கை கல்வி இது சான்றிதழுக்காக அப்படின்னு சான்றிதழ் வந்தோடனே அதை வாழ்க்கையாக மாற்றாமல் விட்டால் போச்சு. அப்போ மகரிஷி சொல்லக்கூடிய இந்த பயிற்சிகளில் எது ரொம்ப 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 முக்கியம் என்று சொன்னால், ஆக்கினைத்தவம், துரியத்தவம், பஞ்சேந்திரியத்தவம், அகத்தாய்வு, இந்த இடம்தான் ஒரு மனிதனை மாற்றும், மனிதனாய் மனிதனாக மாற்றும். அகத்தை சீர்படுத்துவதற்கு இதுதான் கொடுக்கும். மற்றபடி இதை வெறும் சான்றிதழுக்காக படித்தோம்னா, நான் எம்ஏ யோகா படிச்சிருக்கிறேன், நான் இத்தனை எம்எஸ்சி படிச்சிருக்கேன், இத்தனை எம்ஏ படிச்சிட்டேன், பிஹெச்டி படிச்சிட்டேன்னு அதில் ஒரு ஈகோவும் தன்முனைப்பும் தான் வருமே தவிர மனம் சீர்கெட்டு போகும். ஆக அந்த சீர் அகம் என்பதற்கு எது முக்கியம் என்று சொன்னார், மகரிஷியினுடைய அடிப்படை பயிற்சியில் இருக்கக்கூடிய ஆக்கினைத்தவம், துரியத்தவம், பஞ்சேந்திரியத்தவத்தோடு இணைந்த அந்த தச்சோதனைகள் தான் மிக முக்கியம். அந்த அடிப்படையில் இன்னும் அந்த சீர் அகம் செய்வதற்கு வேண்டிய அகத்தாய்வு தற்சோதனை சிந்தனைகளை எல்லாத்தையும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. அதை அடுத்த பகுதியில் சிந்தனை செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.